முதல்ல ஒரு 6 சப்ஜெக்ட் சூஸ் பண்ணுங்கள், அதிலிருந்து 45 மார்க் வருதா பாருங்கள். அந்த 6 சப்ஜெக்ட் நான் எப்படி சார் சூஸ் பண்ணுறது, உனக்கு ஈஸியாக இருக்கா பாரு, உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா பாரு, உனக்கு பேக்ரவுண்ட் இருக்கா பாரு, அந்த அடிப்படையில் சூஸ் பண்ணு. சூஸ் பண்ணிவிட்டு நான் சொல்கிற ரூல் எல்லாம் ஃபாலோ பண்ணு. ஏன்னா இந்த 6 சப்ஜெக்ட் 45 மார்க்கில் நீ எவ்வளோ மார்க் எடுக்கணும்னா 40 எடுக்கணும். அதாவது நான் என்ன கான்செப்ட் ஒன்று சொல்ல வரேன்னா, உனக்கு ஈஸியாக இருக்கிற, இன்ட்ரெஸ்டாக இருக்கிற, பேக்ரவுண்ட் இருக்கிற பாடத்தில் நீ ஏன் ஃபுல் மார்க் வாங்கக்கூடாது? இதுதான் என்னுடைய கேள்வி. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, போட்டித் தேர்வில் படிக்க தெரியாத பாடத்தெல்லாம் படிக்கணும், கஷ்டப்பட்டு படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. சக்சஸ்ஃபுல் பீப்புள் யாருமே எக்ஸ்ட்ராஆர்டினரியாக இருக்கிறவங்க கிடையாது. ஆர்டினரியான விஷயங்களை தொடர்ந்து பண்ணதால் எக்ஸ்ட்ராஆர்டினரி ஆனவங்க தான். நீங்கள் நினைக்கிற மாதிரி கஷ்டமான ஒரு கேள்விக்கு பதில் சொன்னால் தான் உங்களுக்கு வேலை கிடைக்கணும்லாம் இல்லை. உனக்கு தெரிஞ்ச ஈஸியான கொஸ்டினை நீ தப்பு பண்ணாமல் வந்தால் போதும், நீ பாஸ் பண்ணிவிடுவேன். இதுதான் உண்மை. இன் எ ஜென்டில் வே யூ கேன் ஷேக் த வேர்ல்ட் அப்படின்னார் மகாத்மா காந்தி. இதுக்கு என்ன அர்த்தம் சொல்லுங்கள்? இன் எ ஜென்டில் வே யூ கேன் ஷேக் த வேர்ல்டு, இதுக்கு என்னமா அர்த்தம்? வெரி குட். பாருங்க, ஒரு சாதாரண வழியிலேயே இந்த உலகத்தை நம்மளால் உழுக்க முடியும். ஒரு வித்தியாசமான எந்த போராட்டமும் அவர் பண்ணலை. வீட்டில் புருஷன் சண்டை போட்டு அடிக்கணும்னு அவசியம் கிடையாது. முகத்தை பேசாமல் திருப்பினா போதும், ஆட்டோமேட்டிக்காக வழிக்கு வந்துடுவான். பேசாமல் இருந்தால் போதும், சின்ன விஷயம் தான். அதுக்காண்டி எக்ஸ்ட்ராஆர்டினரியாக பண்ணணும்னு அவசியம் இல்லை. மகாத்மா காந்தி ஒன்றும் பெருசாலாம் ஒன்றும் பண்ணலை. அவர் அகிம்சை சத்தியாகிரகன்றது நம்மகிட்ட இல்லாதது ஒன்றும் கிடையாது. கோஆப்ரேட் பண்ண மாட்டேங்கிறது ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாது.